ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர்ட். வருஷா வருஷம் நடக்கிற இந்த தசரா பண்டிகை குலசேவப்பட்டினத்தில் அவ்வளோ சீரும் சிறப்புமாக பண்ணுவாங்க. காளியை பார்த்துருக்குமோ என்னமோ, ஆனால் அவங்க பண்ணிட்டு வர அந்த வேஷத்தில் நம்ம நிஜமாலுமே ஒரு காளியை பார்த்த ஒரு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவங்க பண்ணிட்டு வருவாங்க. எல்லா விதமான அலங்காரமும் பண்ணிட்டு வருவாங்க. அவங்கவுங்க என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அந்த அழகாக பண்ணி கண்முன கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நமக்கு அப்படி மெய் சிலிர்த்து போயிடும். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லா விதமான கடவுளையும் நம்ம நேரில் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சிறுசிறப்புமாக வந்து குலசேகரப்பட்டினத்தில் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், உடனே முடிஞ்சிடும். ஆனால் அந்த நாளை வந்து மறக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு போல் நம்மளால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம், ஆனாலும் போக முடியாது. லட்சக்கணக்கான பேர் வருவாங்களா, அதில் நம்மளால் குழந்தைங்களை வச்சு போய் பார்க்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு 20 இயர்ஸ் ஆகுது, ஆனால் ஒரு தடவை கூட போனதில்லை. அதாவது இந்த தசரா பண்டிகையில் போனது கிடையாது. மற்ற நாட்களில் நாங்கள் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் அங்கே இறங்கி அம்மனை பார்த்துட்டு தான் போவோம். சிவன் பார்வதி தான் ரொம்ப அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. நித்யாக்காகவும் வேண்டிகிட்டு இருக்கேன்னா, நிச்சயம் நான் இந்த ஊரை விட்டு போகும்போது நித்யஸ்ரீ நல்லா பேசுவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு தடையும் நினச்சதை கேட்டதை கொடுக்குற அம்மா அவங்க. அந்த விதத்தில் வந்து நம்ம நித்யஸ்ரீக்காக நான் நிறைய பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அந்த அருளை கொடுக்கணும் நித்யஸ்ரீக்காக, கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் இந்த பிரார்த்தனை பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் பிள்ளையார் கோவில் இருக்குது, நிறைய பேர் வருவாங்க பெண்கள்லாம். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான கலர் ஆடைகளை போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக பக்தியாக பஜனை பாடி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நித்யஸ்ரீயும் பிரியாவும் குழந்தையாக இருக்கும்போதே நான் போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. மக்களோட மக்களாக உட்காந்து நம்ம பஜனை பாடி இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வேற எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள் வந்து நிச்சயம் வந்து யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதுக்கு தான் இந்த கூட்டு பிரார்த்தனைகள். ஒரு சக்தி கொடுக்குறதே தாங்க முடியாது நம்மளால். முப்பெரும் சக்திகளும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்லது செய்யும்போது நிச்சயம் அந்த பிரார்த்தனைகளை கலந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கை. கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே நானும் அப்படி தான். எங்கள் ஊரில் நிறையா நவராத்திரி கோவிலில் கோலு வச்சுருப்பாங்க, போயிருக்கேன். அது இங்கேயும் தொடரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு வரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காளியாக வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டீச்சர்ட்டி எடுத்துக்கிட்டது ரொம்ப ஆவேசமாக இருக்கும். அவங்க அந்த லாஸ்ட் நாள் வர வர ரொம்ப ஆவேசமாக வந்துகிட்டு இருப்பாங்க. நான் வந்து கோவிலில் வந்து பஜனைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதாவது லாஸ்ட் நாள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு சொல்கிறது பூரிப்பாக இருந்தது. ஒரு விதமான மெய் சிலிர்ப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாலாட்டு, இந்த கும்மிலாம் முடிஞ்சு, அதாவது சின்ன குழந்தைங்க 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் டீனேஜர் இருக்கிற பிள்ளைங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க, இப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்து அந்த கும்மி பாட்டு பாடிக்கிட்டு ஆடினாங்க. அது ஃபைனலாக வந்து அப்புறம் அம்பாவை வந்து எல்லா தீபாதனம் எல்லாம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு தாலாட்டு பண்ணாங்க. அதுதான் ஹைலைட்டாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தை மடியில் போட்டு தாலாட்டுற மாதிரி இருந்தது எங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நித்யஸ்ரீ பிரியா ரெண்டு பேருக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவங்க லாஸ்ட் 2 வருஷமாக நான் அழைச்சிட்டு வரல. இந்த கும்மி ஆட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புது அனுபவம். என்ன சொல்கிறது, அதாவது சந்தோஷத்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களை ஒரு இடம் அழிச்சிட்டு போயிட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அதை விட வேறு என்ன சந்தோஷமாக இருக்க முடியும். எவ்வளோதான் பொருள்களை வாங்கி கொடுத்தாலும் இந்த மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்க வந்து சின்ன குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, பெரியவங்கன்னா பெரியவங்களோட சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு சந்தோஷம். அப்படி சுற்றி சுற்றி எல்லாம் அந்த கோவிலை சுற்றி கும்மி பாட்டு, சின்ன சின்ன குழந்தைங்களை பாருங்கள், அம்பிகையின் வடிவமாகவே ஒவ்வொருத்தங்களும் அப்படியே மனசுக்கு நிறைவாக இருக்குது பாருங்கள்.
இது அந்த பாட்டோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு சின்ன பாட்டு போட்டால் கூட காப்பிரைட் கொடுத்துட்றாங்க, அப்புறம் வீடியோ ஃபுல்லாக டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அது போட்டுக்கிட்டுருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் அப்படியே ஒரு ஒரு ஜாலி மைண்ட் அப்படிதான். ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னா அது எல்லாருமே சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு பிரார்த்தனையாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கோவிலில் தான் நடக்கும், மற்ற வேற எங்கேயும் அதெல்லாம் பார்க்க முடியாது. கிராமங்களில் இன்னமும் சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம். சிட்டிலலாம் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் நான் இங்கே தான் இப்படி பார்க்குறேன். மற்ற இடங்களில் நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது. எது எப்படியோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் அம்பாளுக்கு வந்து தாலாட்டு போடணும். தாலாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். சாப்பிட்டோம் பிரசாதம் அன்றைக்கி, எல்லாருக்குமே நிறையா ரெடி பண்ணியிருந்தாங்க. மணி 11 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் ப்ளவுஸ் பீட்டெல்லாம், ஒரு 100 பேருக்கு ப்ளவுஸ் பீட்டு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த நவராத்திரி சீரும் சிறப்புமாக நடந்தது. கடைசியாக நாங்கள் வந்து அம்பாளுக்கு தாலாட்டு பாடிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நித்திஸ்டிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள்.